मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामय्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगणरघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधाकांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्णा चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 रामा 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 हरे हरे। श्री श्री भगवद्गीता की जय। हरे कृष्णा मीना। हरे कृष्णा। हाँ तब करो। हरे कृष्णा माँ। हरे कृष्णा। इरुवत्ती एळु इरुवत्ती एट्टु श्लोकंगल रोम्ब अलगान मुख्यमान श्लोकम स्पर्शान कृत्वा बहेर्बाह्यांश्च चशुष सैवांतरे ब्रुवोः प्राणापानौ समौ कृत्वा नासाभ्यंतरचारिणौ यतेन्द्रियमनो बुद्धिर् मुनिर्मोक्ष मुनिर्मोक्षपरायणः विगदेच्छा भयक्रोधो यसदा मुक्त एव सः। ஸ்பர்ஷான் சப்தம் முதலான புலன் விஷயங்கள் கிருத்வா வைத்து பஹி வெளியில் பாஹ்யான் தேவையற்ற சக்ஷு கண்கள் ச மேலும் ஏவ நிச்சயமாக அந்தரே மத்தியில் புருவோ புருவங்கள் பிராண அபானவ் மேல் நோக்கி இயங்கும் காற்றும் கீழ் நோக்கி இயங்கும் காற்றும் சமௌ நிறுத்தலில் கிருத்வா வைத்து நாச அபியந்தர நாசி துவாரங்களுக்குள் சாரிணவ் வீசும் எத கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரிய புலன்கள் மன மனம் புத்தி புத்தி முனி ஆன்மீகவாதி மோக்ஷ முக்திக்கு பராயண தீர்மானிக்கப்பட்டு விகத விலக்கி இச்சா ஆசைகள் பய பயம் குரோத கோபம் எவனொருவன் சதா எப்போதும் முக்த முக்தி பெற்றவன் ஏவ நிச்சயமாக சக அவன். அதாவது இதுலதான் அந்த அஷ்டாங்க யோகத்திற்கான ஒரு அடி கொண்டு வரார் கிருஷ்ணர். எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி புருவ மத்தியில் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. அதாவது இதுல மூன்று விஷயங்களை நிறுத்த சொல்றாங்க. என்ன நிறுத்த சொல்றாங்க? எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி. அதாவது புலன் விஷயங்கள்னா என்ன பார்த்திருக்கோம்? புலன்கள்னா நம்ம கண்கள் காதுகள் அந்த அந்த சப்தம் அது இதெல்லாம் புலன் உறுப்புகள்னா அவற்றை உணரக்கூடிய உறுப்புகள் சப்தமோ விஷயமோ சுவையோ இதெல்லாம் வந்து நம்ம புலன் விஷயங்கள். இந்த சுவையாக ஒன்று தெரிகிறதுனா அது புலன் விஷயம். ஒன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்
புலன் விஷயங்கள், இந்த எல்லா புற புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தணுமா, அந்த புலன்களுக்குள்ள அந்த கருவி புலன் உறுப்புகளுக்குள்ளேயே அவற்றை கொண்டு வரக்கூடாது. சோ அவற்றை வெளியே நிறுத்தி புருவ மதியல் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி அப்படியே ஒரு கான்சென்ட்ரேஷன், கண்ணை மூடி அங்க அங்க நடுவுல பாக்குற மாதிரி அப்படி நிறுத்தி நாசிக்குள் உள்வெளி சுவாசங்களை நிறுத்தி. அப்படின்னா என்ன, உள்ளையும் வாங்கக்கூடாது வெளியையும் வாங்கக்கூடாது, அந்த சுவாசத்தை நிறுத்துறது நிறுத்தி மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும். இந்த ஆன்மீகத்தின் ஒரு குறிக்கோளாக முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதின்னு சொல்றாங்க இல்லையா, முக்தியை விரும்புகிறவன் என்ன அவனுக்கு கட்டுப்படும், இவற்றையெல்லாம் நிறுத்தும் பொழுது என்ன கட்டுப்படுது அப்படின்னா மனம் புலன்கள் அறிவு மூன்றுமே கட்டுப்படுதான். ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். இதை நிறுத்தினாலே மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தினாலே ஆசை பயம் கோபம் கட்டுப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து ஆசை கோபம் எப்பவுமே சேர்ந்தே வருகிறது, அதோட இப்ப பயத்தையும் சேர்த்திருக்காங்க. ஆசையினாலதான் கோபம் வருகிறது, அந்த கோபமே ஏன் வருகிறதுன்னா நடுவுல அந்த பயத்தை போட்டிருக்காங்க பாருங்க. ஆசை நிறைவேறாத பட்சத்தில் என்ன ஆகுமோ, இது நம்ம நமக்கு ஒரு மரியாதை கிடைக்காமல் போய்விடுமோ, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் சில சுகங்கள் கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயங்கள், பயம் ஏற்படுவதுதான். கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற கோபம், கிடைக்கலையேங்கிற வருத்தம் கோபமாக மாறுவது, இதான் வந்து ரொம்ப இன்டர் ரிலேட்டட் இந்த ஆசைகளோட. இவற்றிலிருந்து விடுபடுவான்னு சொல்றாரு. இந்த மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தினால் அதுல போலாம். இப்ப அறிவு கட்டுப்படுத்துறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் அறிவுடையவன் அறிவுடையவன் சொல்ற. அறிவை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோங்கிறத சூஸ் பண்ணும், நம்ம சாய்ஸ் தானே நம்ம வாழ்க்கை. இப்ப வந்து இப்படி இருக்க வேண்டும், ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு, இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இல்லைன்னா வீட்டோட இருக்காங்க, இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போறாங்க, ஒரு அம்மா ஒரு சமையல் செய்யறாங்க, இப்படியாக பலருடைய வாழ்க்கை இருக்கு. அது எல்லாமே அவர்களுடைய அறிவுக்கு எட்டிய சாய்ஸ் தான். அவங்க செய்யற, அவங்க இப்ப வேலைக்கு போகலாங்கிற ஒரு சாய்ஸ் இருந்தா கூட சில பேர் வந்து வீட்டுல இருக்கணும்னு முடிவெடுத்து இருக்காங்க, அது அவர்களுடைய விருப்பம். அதுதான் இங்க அறிவு தான் அந்த விருப்பத்தை சரிவர செய்ய உதவும். அதனால்தான் சரியான முடிவுகள் எடுத்தவர்களை வந்து பிரபுபாதரே அறிவுடையவன் அறிவுடையவன் நிறைய சொல்வார். ஆன்மீக பாதைக்கு வந்துட்டாங்க, பகவத்கீதை படிக்க வந்துட்டாங்கனாலே அறிவுடையவர்கள்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் மனம், மனக்கட்டுப்பாடு மட்டும் இல்ல, அங்க அறிவும் கட்டுப்பாடுன்னு இருக்கும்பொழுதுதான் நம்மளால வந்து சரியாக ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால்தான் மனம் புலன்கள் அறிவு. இப்ப அறிவு தான் வந்து மனத்தையும் புலனையும் கட்டுப்படுத்த முடியும். புலன் எங்கேயோ போகுதுன்னா அறிவு இருந்ததுன்னா அந்த புலன் பண்ண மாட்டோம்ல, அந்த புலன் விஷயங்கள்ல ஈடுபட மாட்டோம்ல. அது போல மனம் போன போல போக்குல வந்து புலன்கள் போன போக்குல மனமும், மனம் போன போக்குல அறிவும் போயிட்டா நம்ம அறிவிலிகள். சோ அறிவு இருப்பவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் இருக்கணும், அதுதான் அறிவுக்கு உடைய ஆற்றல். அதான் பொருளுரை படிக்கலாம். இன்னைக்கு யாரு, மீனா சுந்தரம் படிக்கிறீங்களா? கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவன் உடனடியாக தனது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பக்தி தொண்டில் மூலம் அவன் முழுமுதற் கடவுளையும் அறிய முடியும். பக்தி தொண்டில் நன்றாக நிலை பெறுபவன் திவ்யமான நிலையை அடைந்து தனது செயல்களில் மத்தியில் பகவானின் இருப்பை உணரும் தகுதியை பெறுகிறான். இந்நிலையே பரத்தில் முக்தி அடைதல் எனப்படுகிறது. பரத்தில் முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை விவரித்த பிறகு யம நியம ஆசன பிரம்ம பிராணாயாம பிராணாயம் சின்ன எழுத்தா இருக்கு பிராணாய பத்ரியாகர தாரணாய தியான சமாதி என்னும் எட்டு நிலையை கொண்டு அஷ்டாங்க யோகம் என்னும் யோக பயிற்சியின் மூலம் எவ்வாறு அந்நிலையை அடைய முடியும் என்பதை அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் பகவான். ஆறாம் அத்தியாயத்தில் தெள்ள தெளிவாக விவரிக்கப்பட
கூறியது. இந்த யோக வழிமுறையும் இந்த ஐந்தாம் அத்தியாயத்தின் இறுதியில் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. விளக்கப்பட்டுள்ளது கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல் என்னும் புலன் விஷயங்களை யோக பயிற்சியின் பத்யாகர என்னும் முறையில் மூலம் வெளியே நிறுத்தி பார்வையை புருவ மத்தியில் வைத்து கண்களை பாதி மூடிய நிலையில் மூக்கின் நுனியில் நுனியில் கவனத்தை நிறுத்த வேண்டும். முழுமையாக கண்களை மூடுவதில் எந்த லாபமும் இல்லை, ஏனெனில் உறங்கிவிட நல்ல வாய்ப்பு உண்டு. முழுவதும் கண்களை திறந்து கொண்டிருப்பதும் பலனற்றது, ஏனெனில் புலன்களில் பொருள்களால் கவரப்படுவதற்கான அபாயம் உள்ளது. உடலில் மேலும் கீழும் இயங்கும் காற்று சமப்படுத்துவதால் சுவாசமானது நாசிக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தகைய யோகத்தை பயில்வானால் புலன் கட்டுப்பாட்டை அடைந்து வெளியில் உள்ள புலனின்ப பொருட்களை தவிர்த்து பரதத்தின் முக்தி அடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள முடியும். எல்லாவித பயன் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டு தியானம் திவ்யமான தலத்தில் பரமாத்மாவின் இருப்பை உணர்வதற்கு இந்த யோக முறை உதவுகின்றது. வேறு விதமாக கூறினால், யோகத்தின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு கிருஷ்ண உணர்வே மிக எளிமையான வழி. இது அடுத்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்படும். சதா சர்வகாலமும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் இதர ஈடுபாடுகளில் தனது புலன்களை இழக்கும் ஆபத்து கிருஷ்ண உணர்விற்கு இல்லை. அஷ்டாங்க யோகத்தை விட புலன்களை அடக்குவதற்கு இதுவே சிறந்த வழியாகும். இந்த ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்குதுல. அதாவது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் உடனடியாக தன் ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றார். அப்படின்னா என்ன, தன்னுணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, தன்னுடைய ஆன்மீக நிலை என்ன என்று புரிந்து கொள்வது. அதை புரிந்து கொண்டால் பக்தி தொண்டின் மூலம் அவன் முழுமுதற் கடவுளையும் அறிய முடியும் அப்படின்னு சொல்றார். சோ இந்த ஆன்ம ஞானத்திலேயே எப்பவுமே நம்ம பார்க்கிறோம் இரண்டு விஷயங்கள், ஒன்று தன்னை உணர்தல், இன்னொன்று தனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை உணர்தல். தான் யார், தன்னுடைய பொசிஷன் என்னன்னு தெரியணும். தான் இந்த உடல் அல்ல ஆன்மா, இந்த ஆன்மா வந்து பகவானின் ஒரு பகுதிங்கிறது அடுத்தது. சோ இது ரெண்டு விஷயங்கள், அதுதான் இங்க சொல்றாங்க. தன்னை உணர்ந்தவன் பகவானின் முழுமுதற் கடவுளையும் அறிய முடியும், அவர் யார், அவருக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து, ஏன் பரத்தில் முக்தி அடைகிறான், பரத்தில் முக்தி அடைகிறான்னு அடிக்கடி வருது. அதோட விளக்கம் தான் இங்க அழகா சொல்லியிருக்கு. தனது செயல்களின் மத்தியில் பகவானின் இருப்பை உணரும் தகுதியை பெறுகிறான், திவ்யமான நிலை அடைந்த. அதாவது பக்தி தொண்டில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் தன்னுடைய செயல்களின் மத்தியில், செயல்கள் செய்து கொண்டே இருப்பான், இருக்கும் பொழுதே பகவானின் இருப்பை உணர்வன். பகவானின் இருப்பைனா த எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருப்புன்னு கொடுத்துருக்காங்க. த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறத உணர்றது. நேத்து பார்த்தோம் இல்லையா, அந்த கிருஷ்ண உணர்வுனா என்ன, கிருஷ்ணர் இருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொண்டே இருப்பது. கிருஷ்ணர் நமக்குள்ள இருக்கார், நம்ம நாடி நரம்புக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு ஒவ்வொன்றுக்குள்ளயும் இருக்காரு. இந்த பென்சில் எடுக்கிறோம் அதுல இருக்கார், எல்லாமே அவர் இருக்கார். சேத்தனம் அச்சேத்தனம் அனைத்து பொருள்லயும் அவர் இருக்காருன்னு உணர்றது. சோ அந்த பகவானின் இருப்பை உணரும் தகுதியை பெறுகிறார். பகவான் இருக்கிறாருங்கிறத உணர்வதற்கே வந்து அந்த தகுதி பக்தி தொண்டில் ஈடுபடுபவனுக்கு தான் இருக்குதுங்கிறார். அதாவது நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தியரிட்டிக்கல், எனக்கு தெரியும். ஆனா அதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன, நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுவது, சேவையை செய்யணும், படிக்கிறோமா படிக்கணும், ஜபம் பண்றோமா பண்ணணும், அப்புறம் கோயில சென்று சில சேவைகள் செய்யறோமா அதையும் செய்யணும், வீட்லயும் சேவை செய்யிருக்கா பகவானுக்காக அதையும் செய்யணும். அதுதான் வந்து பகவானை இருப்பை உணர்வதற்கு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற அந்த அந்த கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு பிராக்டிக்கலா அந்த பக்தி தொண்டுதான் உதவ போகிறது, வெறும் விஷயம் மட்டும் அல்ல அப்படின்றது. இந்நிலையே பரத்தில் முக்தி அடைதல் அப்படின்னா பரத்தில்
அந்த அந்த அப்சல்யூட் ட்ரூத்திலேயே சென்று தன்னுடைய விடுதலையை அடைதல் தான் பரத்தில் முக்தி அடைதல். அதாவது பரத்தில் முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை விவரித்த பிறகு எப்படிலாம் இருக்கலாம், பக்தி தொண்டல தான் வந்து பரத்தை அடையலாம்னு சொல்லிட்டார். அப்புறமும் சில யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி எனும் எட்டு நிலை கொண்ட அஷ்டாங்க யோகம் என்னும் யோக பயிற்சியின் மூலம் எவ்வாறு அந்நிலையை அடைய முடியும் என்பதை அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் பகவான். அடுத்தது அதாவது இதை இந்த வழிமுறைகளை ஏன் சொல்றார், ஒன்னு மட்டும் சொல்லிட்டார் விட வேண்டிதானே அப்படின்னா, அதையும் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு உடனே ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள். கட்டுப்பாடு தான் இந்த யம நியம அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் ஆசனங்கள் உடற்பயிற்சி, பிராணாயாமம் பிராணத்தை கட்டுப்படுத்துதல், பிரத்யாகாரம் ஆகாரத்தை கட்டுப்படுத்துதல், தாரணம் தாரணன்னா என்னமோ இல்ல பேச்சு கட்டுப்படுத்துதல் நினைக்கிறேன், தியானம் அப்படிங்கிறது நம்ம தியானம், சமாதி அதோட நிலை, சோ இறுதி நிலை, சோ இதெல்லாமே வந்து இந்த கட்டுப்பாடுகள் பக்தி தொண்டில மூலமாகவும் அடைய முடியும். இந்த கட்டுப்பாடுகள் இவற்றில் நம்ம போகும்போதும் இதுவும் நம்மளுக்கு வந்து பக்தி தொண்டுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையத்தான் நமக்கு உருவாக்கும். அதனால இதுவும் இருந்தாலும் தப்பில்லை இந்த வழியில போனாலும். ஆனா நேரடி வழி அது, இந்த எட்டு ஸ்டெப் வழியை விட அது நேரடியான வழி அப்படின்னு சொல்றார் இறுதியில. ஆனாலும் இவற்றை விவரிக்கிறார். ஏன் விவரிக்கிற முன்னாடி வினோத் கூட ஒரு தடவை கேட்டாங்க, பலதும் சொல்றாரே அப்ப எதை வந்து நம்ம கடைசியா என்ன சொல்ல வராங்க, மத்ததும் பண்ணலாமா கூடாதா, அதாவது இவற்றையெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து கண்டிப்பா இப்ப பிராணாயாமம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, டெய்லி யோகாசனம் ஹத யோகம் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு இல்ல, செய்யலாம், செய்வது வந்து நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் பயன்படுத்தும் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய நம்மளை இறுதியில எங்க கொண்டு போய் அடைவோம், அந்த பக்தியில தான் அது கொண்டு போய் விடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை செய்வதனால தவறில்ல, அதனால நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்குதுன்னா தப்பில்லை. ஆனா இந்த அறிவுன்னு ஒண்ணு சொன்னோம் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த அறிவு வந்து டைரக்டா நீ பக்தி தொண்டு செஞ்சா இப்படி கிடைக்குங்கிறாங்க. அப்ப இப்ப ஸ்மார்ட் ஏர்னிங் எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் வை நாட் பி ஸ்மார்ட். இப்படி ஒரு லாங் ரூட்டையும் எடுக்கணும், ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதுல ஏன் நம்ம போக கூடாது, அதாவது நேர் வழி, ஷார்ட்கட் இல்ல நேர் வழி, டைரக்ட் வே. ஷார்ட்கட்னு சொன்னா எல்லாரும் அது ஏதோ குறுக்கு வழியான்னு நினைப்பாங்க, குறுக்கு வழி கிடையாது, டைரக்ட் வழி, சுத்தி வளைச்சு போறதை விட நேரடியா போறது பெட்டர். அதனால ஆறாம் அத்தியாயத்தில் தெள்ள தெளிவாக விவரிக்கப்படக்கூடிய இந்த யோக வழிமுறை இந்த ஐந்தாம் அத்தியாயத்தின் இறுதியில் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. கேட்டல் தொடுதல் பார்த்தல் சுவைத்தல் முகர்தல் எனும் புலன் விஷயங்களை யோக பயிற்சியின் பிரத்யாகார என்னும் முறையின் மூலம் வெளியே நிறுத்தி பார்வையை புருவ மத்தியில் வைத்து கண்களை பாதி, இதுவும் ஒரு பாயிண்ட், பிரத்யாகாரத்துல இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதல் அதுதான் பிரத்யாகாரம். அதாவது அனைத்துமே இதுல வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் கட்டுப்பாடு தான் இந்த எட்டும். அப்புறம் பார்வையை வந்து சொல்றாரு பாருங்க, முழுவதுமாக மூடவும் கூடாது, அது தூக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். முழுவதுமாக திறந்திருந்தால் என்ன ஆகும்னா அனைத்து புலன் விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு படும் ரொம்ப, அதனால அரைகுறையா திறந்து மூடி திறந்து மூடி இருக்கலாம், அரைகுறையா திறந்தபடியே இருக்கலாம். ஜபத்திலையும் அதுதான், நம்மளுக்கு இப்போ ஜபம் பண்றோம் ரொம்ப கொட்ட கொட்ட முழிச்சு எல்லாத்தையும் வேடிக்கை பாட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, மனசுல வந்து மெக்கானிக்கலா ஜபம் போயிட்டு இருக்குமே தவிர வாயில ஜபம் போயிட்டு இருக்கோம். ஆனா மனசு பூரா அங்க அங்க அந்த போற பஸ் எங்க போகுது, ஓ இந்த கலர் பஸ் நம்ம ஒரு நாள் இதுல போகணும்னு இருக்கிற ஆசை அதெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு ஒரு ஆட்டோ பாக்குறோம், எவ்வளவு பேரை ஏத்திக்கிட்டு போறான் அப்படின்னு பாக்கலாம், அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாமே கண்ணுக்கு வரும். அதே இது வந்து எங்க இருந்தாலுமே நம்ம ஒரு ஒரு தியானத்துல இருந்து ஜபம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து ஜபம் பண்ணாலும் எதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ணாது, அதுல ஒரு பற்று இல்லாமல் முழுமையாக நம்ம ஜபத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றப்ப மற்ற விஷயங்கள் கண்ணுக்கு வராது. ஸோ அதான் முழுமையாகவும் திறந்து கூடாது, முழுமையா கண்ணை மூடணும்னா தூங்கி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். உடலினுள் மேலும் கீழும் இயங்கும் காற்றை சமப்படுத்துவதால் சுவாசமானது நாசிக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த இந்த பிராணாயாமம் பிராணத்தை வந்து கட்டுப்படுத்துதல் அப்படின்னா
நம்ம நாசிக்குள் அந்த பிராணம் வந்து கட்டுப்படும், வெளியிலயும் போகாது உள்ளேயும் வராது, அந்த நிறுத்திய நிலை. அதுதான் நம்ம ஒவ்வொரு பிராணாயாமத்திலயும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க, நிறுத்தி அப்புறம் விட சொல்வாங்க, நிறுத்தி அப்புறம் இழுக்க சொல்வாங்க. அது மாதிரி புலன் கட்டுப்பாட்டை அடைந்து வெளியில் உள்ள புலனின்ப பொருட்களை தவிர்த்து வரத்தில் முக்தி அடைவதற்கு தன்னை தயார்படுத்த முடியும். எதனால? இந்த அஷ்டாங்க யோகத்தால. அங்கதான் அல்டிமேட் கோல், அதுதான் நம்மளோட பரத்தை அடைதல், அதற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவித பயம் மற்றும் கோபத்திலிருந்தும் விடுபட்டு திவ்யமான தளத்தில் பரமாத்மாவின் நெருப்பை உணர்வதற்கு இந்த யோக முறை உதவுகின்றது. உதவுதுன்னு தான் சொல்றாரு. அது வேண்டாம்னு சொல்லல. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அதற்கு ஃபேவரபிள் கண்டிஷனை உருவாக்கி கொடுக்கும். வேறு விதமாக கூறினால், யோகத்தின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு கிருஷ்ண உணர்வே மிக எளிமையான வழி. அதற்கு இது உதவும். ஆனால் அந்த கொள்கைகளை நம்ம இப்ப கிருஷ்ண உணர்வுல நல்லா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த அஷ்டாங்க யோகத்தை ட்ரை பண்ணோம்னா ரொம்ப சுலபமா சித்திக்கும், ஈஸியா நம்ம அதை அடைய முடியும் சமாதி நிலைய. ஏன்னா இந்த கட்டுப்பாட்டை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். சதா சர்வ காலமும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் இதர ஈடுபாடுகளில் தனது புலன்களை இழக்கும் ஆபத்து கிருஷ்ண உணர்வினனுக்கு இல்லை. அதாவது புலன் வந்து ஓடி ஆடுதுங்கிற ஒரு நிலை வந்து கிடையாது கிருஷ்ண பக்தனுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து ஜபம் செய்து கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபட்டு புலன்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அவனுக்கு வந்து புலன்கள் அங்கங்கு அலையுதுன்னு சொல்வதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. அஷ்டாங்க யோகத்தை விட புலன்களை அடக்குவதற்கு இதுவே சிறந்த வழி அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டார். அஷ்டாங்க யோகம் அப்படி எட்டு விதமான யோக முறைகளை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்ல, பக்தி தொண்டை போதும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், மனப்பாடம் பண்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி முருச்சதி. சில பேர் கேட்பீங்களே மனப்பாடம் எது பண்ணிக்கலாம் அப்படின்னு, அதுல இது முக்கிய முக்கியமான ஸ்லோகம் ரொம்ப 5.29. அதாவது இது ரொம்ப ஈஸியாவும் புரியும். போக்தாரம் யஜ்ய தபசாம் அப்படின்னா யஜ்யம் தபசு அப்படிதான் இருக்கு பாருங்க. போக்தாரம் அனுபவிப்பவன், யஜ்ய யாகங்கள், தபசாம் தவங்கள். சர்வலோக எல்லா லோகங்களுக்கும் அங்குள்ள தேவர்களும் லோகங்களும் அங்குள்ள தேவர்களும் மகா ஈஸ்வரம் உயர் அதிகாரி. சுகிருதம் உற்ற நண்பன். சர்வ எல்லா பூதானாம் உயிர் வாழிகள். ஞாத்வா என்று அறிந்து மாம் என்னை பகவான் கிருஷ்ணர் சாந்தி உலக துன்பங்களில் இருந்து விடுதலை ருச்சதி அடைகிறான். அதாவது போக்தாரம் யஜ்ய தபசாம், யஜ்யம் தபசு அனைத்தையும் அனுபவிப்பவன் நான் தான். சர்வலோக மகேஸ்வரம் அனைத்து லோகங்களுக்கும் மகேஸ்வரன் நான் தான். சுகிருதம் சர்வ பூதானம் சர்வ பூதங்களுக்கும் சுகிருதம் உற்ற நண்பன் நான் தான். ஞாத்வா மாம் இதை அறிந்தவன் நானே பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்தவன் சாந்தி மிருச்சதி சாந்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து பீஸ் ஃபார்முலா. எல்லா விதமான துன்பங்களுக்கும் இதுதான் வந்து சொல்யூஷன். நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜடத்துவரங்களில் இருந்து விடுபட்டு அமைதியான் சொல்ற பொருளுரை. பிரியா படிக்கணுமாப்பா? பொருளுரை. மாயா சக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் பௌதிக உலகில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச்சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணரே. அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலை சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். வேதங்களில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷ 6.7 முழுமுதற் கடவுள் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகிறார். மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள்
இறைவனின் ஜட சக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. இதுவே கிருஷ்ண ஒரு உணர்வில் அறியப்படுவதாகும். பகவான் கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. பூரண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய இயலும். கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்ற முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்திலிருந்து வேறுபட்டதல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலை ஆகும். கடவுளின் மிகச்சிறிய அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டனாவான். ஆத்மா மாயையை ஆட்சி செய்ய விரும்பும் போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கிறான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ளவரை அதன் தேவைகளுக்காக செயலாற்றுதல் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருக்கும் போதிலும் கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை இது எழுச்சி பெற செய்கின்றது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறியுள்ளானோ அந்த அளவுக்கு அவன் ஜடத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டுள்ளான். கடவுள் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள். அக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கும் கோபம் ஆசை ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கும் உதவியாக அமைகின்றன. மேற்கூறிய எழுச்சிகளை அடக்கி கிருஷ்ண உணர்வில் நிலையாக நிற்பவன் உண்மையில் பிரம்ம நிர்வாண எனும் திவ்யமான நிலையில் உள்ளான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையும் பயிற்சி செய்யப்படுகிறது. ஏனெனில் யோக முறையின் இறுதி நோக்கம் பக்தியினால் எளிமையாக அடையப்படுகின்றது. அஷ்டாங்க யோக முறையில் யம நியம ஆசன பிரணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்னும் படிப்படியான வழியில் முன்னேற்றம் அடையப்படுகிறது. ஆனால் பக்தி தொண்டின் பக்குவத்துடன் ஒப்பிடும்போது இவை ஒரு முன்னுரையை போன்றவை. பக்தி தொண்டு மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னதமான பக்குவ நிலையாகும். ஸ்ரீமத் பாகவத் கீதையின் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் என்னும் 5ஆம் அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றன. இது வந்து ஒரு பீஸ் ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சம்மரியாவும் கொடுத்துருக்காங்க ஹோல் கர்மயோகம்ங்கிற சாப்டர்க்கே. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று கேக்கலையா? கேக்கலையாப்பா? கேக்குதாச்சி, நல்லா கேக்கு. மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்ற ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜடசக்தியால் ஆளப்படுகின்றனர். அதாவது இப்ப கூட துஷ்யந்த் ஸ்ரீதரோட ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, இந்த குழந்தைகள் எப்படி வந்து சின்ன சின்ன விளையாட்டு சாமான் சொப்பு சாமான் வச்சு விளையாடுறாங்க. அதை உண்மைன்னு நினைச்சு அவங்க வந்து ஒரு காப்பி போட்டு கொடுப்பாங்க, ஒரு குக்கர்ல சோறு வெடிச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லணும்.
இல்லாததுதான். ஆனா வந்து அவங்க செய்யற இத வந்து நம்ம பாராட்டுறோம் இல்லையா, அது போலதான் பகவான் வந்து உண்மையில அவர்தான் செய்கிறார். நம்ம வந்து அதை செய்து பழகுவது போல, நம்ம விளையாட்டு சாமான போல அதை வச்சு விளையாடுறோமா அவற்றை வந்து. ஆனால் அவர் வந்து அதை பாராட்டி வந்து நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக அப்படி பண்றாருன்னு சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, எப்படி பகவான் ஆளுகிறார். நம்ம எல்லாம் அந்த செயல் கருவிகளா தான் இருக்கோம், ஆனா வந்து இந்த நம்ம ஆளுநர்கள்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதாவது இப்ப ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஒரு 15 வயசு பொண்ணு, சமையலுக்கு வந்து ரொம்ப அறிமுகம் இல்லாத குழந்தை, நான் வந்து இப்ப இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் என்ன பண்ணுவாளாம், அப்படியே விடுறதில்ல. இப்பெல்லாம் சில பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுது நம்மள, அம்மா நீங்க வரவே வேணாம் கிச்சனுக்கு, நானே பாத்துக்கிறேன்னு. ஆனா மொத மொத ரொம்ப மொத மொத இருக்கும்போது நான் இன்னைக்கு ஒரு ரசம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு பொரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்க சீவி கொடுத்து அதை கட் பண்ணி கொடுத்து அது அதற்குள்ள வானொலி எதுல போடணுங்கிறத எடுத்து வச்சு, எந்த எண்ணெய் எடுத்து வச்சு, தாளிக்கிற டப்பாவை எடுத்து வச்சு, இன்னது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சு, இது இதுதான் இதுல போடணும், இவ்வளவு எண்ணெய் விடலாம், இவ்வளவு கருவேப்பிலை போடலாம், கூடவே நின்று எல்லாமே சொல்றோம். அப்புறம் ரசம் பண்ணணும்னா அது புளிய ஊற போட்டு தக்காளி நறுக்கி வச்சு எல்லாமே அந்த பருப்பை வேக வச்சு கொடுத்து இது எது இது இப்படி இப்படி பண்ணு அப்படின்ற ஒரு கடைசி ஸ்டெப்பை மட்டும் அவங்களை பண்ண விடுறோம். ஆனா அவர் அதான் சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு பண்ணி முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து குக்டு பை மை டாட்டர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து 1000 காரியங்கள் செய்திருந்தாலும் அதோட கிரெடிட்டை வந்து கடைசியா தொட்டு கொடுத்து அந்த பொண்ணுக்கு மேல கொடுக்கறதுக்கு அவங்க கவலைப்படுறது இல்ல, கொடுத்துடுறாங்க. அது போலதான் பகவான் பிரம்மாவை, இப்ப பிரம்மா தான் படைப்பாளி படைப்பாளின்னு சொல்றோம், ஆனா பகவான் படைப்பாளர் கிருஷ்ணர் பெருமாள் தான் அப்படிங்கிறதுக்கும் அதான் சொல்றாரு. அவருக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாராம் பிரம்மாவுக்கு. கடைசியா அவரை வந்து ஒரு தொட்டு கொடுக்குற மாதிரி ஒரு காரியம்தான் பண்றாராம் பிரம்மா. இதையெல்லாம் டிசைன் பண்றவரே படைப்பாளி வந்து கிருஷ்ணர் தான். அதை வந்து பிரம்மா ஒரு காரியகர்த்தாவா இருந்து அதை செய்விக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தையும் இந்த தாயுங்கிற எக்ஸாம்பிள்ல ரொம்ப அழகா சொன்னார். ஆனா அந்த கிரெடிட் வந்து உடனடியாக நீ தான் செய்தன்னு எடுத்துக்கிட்டு இருவாரு, தனக்கு வந்து அதுல ஒரு பெருமையோ பேரோ வேண்டாம் அப்படின்னு நினைப்பாராம். அது போல நம்ம இங்க வந்து அதை அப்படிதான் ரிலேட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து நாம் எஜமானர்கள்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையில் எஜமானன் பகவான் தான். பிரம்மாவுடைய காரியத்தையே அவர் செய்யறாருன்னா நம்ம காரியத்திற்கெல்லாம் வந்து எம்மாத்திரம் நம்ம நாம் செய்து முடிச்சோம்னு நினைக்கிற காரியங்கள்லாம் அவர் தான் செய்விக்கிறார். அவருடைய ஒரு சங்கல்பம் இல்லைன்னா, அவருடைய அருள் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நல்ல காரியங்கள் முக்கியமாக, தீய காரியங்கள்னு வந்துருச்சுன்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து அவர் நம்மளை வந்து அதை செய்விக்க தூண்டவே மாட்டார். ஆனா செய்யணுங்கிற எண்ணம் வரும்போது, அந்த டிசைர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதை தடுக்க மாட்டார். ஏன்னா நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா, ஃப்ரீவில் அப்படின்னு சொல்ற சுதந்திரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு உயிர் வாழிக்கும். அப்ப நான் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த மாட்டார். ஓ, நீ உன்னோட ஆசை இப்படி இருக்கா, அதாவது தவறான ஆசைகளாக இருந்தாலும் அதற்கு அறிவை வந்து அவர் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அறிவை வந்து நம்மளுடைய கர்மா நிர்ணயிக்குது அந்த இடத்துல. நம்ம வந்து நாம புத்தியை கொண்டு யோசிச்சு திருந்திக்கணுமே தவிர, அந்த திருந்திக்கணும்னு லேசான ஆசை இருந்துருச்சு அப்படின்னா அதை திருத்தி கொடுத்துருவார், திருந்துறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆனா அந்த ஆசையே இல்லாம இந்த தவறான வழிக்கே மேலோங்கிய ஆசை இருந்ததுன்னா அது மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாரு. உனக்கு தோணவே இல்லையே நல்லது பண்ணணும்னு, நல்லா அதை நம்ம திருத்தி வழி மாறணும்னு தோணவே இல்லை அப்படின்னா அவர் வழி மாத்தி கொடுக்க மாட்டார். ஆனா அந்த அந்த எல்லாமே நம்ம நம்ம செய்து விட்ட நல்லதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளே பொறுப்புன்னு. ஆனா நல்லதுக்கு எல்லாம் பகவான் கண்டிப்பாக பொறுப்பு அப்படின்னு அவர் தான் வந்து எஜமானர் அப்படின்னார். இந்த கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற கடுமையான சட்டம் என்ன, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அதான் இருக்கே நம்ம கர்ம வினை, அதுதான் வந்து கடுமையான சட்டம். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பலர் பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமல்ல. சோ அப்ப இந்த இயற்கையின் கடுமையான சட்டம்ங்கிறது வந்து எப்படி கர்மான்னு சொல்றோம்னா, இப்ப ஒரு நாடே வச்சுக்கோங்களேன், சில நாடுகளுக்கு வந்து பூகம்பம் ஏற்படுவது, சுனாமி வர்றது,
சில குண்டு வெடிப்புகள் ஏற்படுறது அப்படின்லாம் பாக்குறோம். அது வந்து கலெக்டிவ் கர்மான்னு சொல்றாங்க. அதுவுமே இப்ப ஜப்பானுக்கு வந்து அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுது, அதனால உயிர் சேதங்கள் ஏற்படுது அப்படின்னாலாம் கலெக்டிவ் கர்மா. அது அது வந்து தனிப்பட்ட இப்ப ஒரு சில குடும்பங்கள் கஷ்டப்படுறது அதெல்லாமும் நம்ம பாக்குறோம் மற்ற இடங்கள்ல. அதுவுமே ஒரு கலெக்டிவ் கர்மா தான். குடும்ப கர்மான்னு கூட ஒண்ணு இருக்கும், ஃபேமிலி கர்மா. சில சொல்றோம்ல அந்த அந்த ஊருக்குனே ஒரு சாபம் இருக்கிறது அப்படின்னு, அதெல்லாம் உண்மை. அது வந்து அந்த கலெக்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி கலெக்டிவா இது பண்ணா கூட நீங்க வந்து அமைதியை பெற முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்குதான் இந்த இந்த இயற்கையின் கடுமையான சட்டத்தை உணர்ந்து பகவானிடம் நம்ம சரணடைந்து பக்தி செய்யாத வரை இந்த சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. பரம அதிகாரி மாபெரும் தேவர்கள் உட்பட பல எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. அது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். சேவகர்கள் தான் அனைவரும். பூரண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய முடியும். நம்ம எஜமானர் நம்மை மீறியது என்றும் ஒன்றுமில்லை. தான் நான் செய் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க நினைக்கதான் அஜிடேஷனே. ஏதோ ஒத்து போயிட்டோம்னா அமைதியே இல்லை பாருங்களேன். ஒத்துக்கிட்டோம்னா அமைதி இல்லையே. அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ஃபேக்டர் கஷ்டமே இல்லையே, துன்பமே இல்லையே. எந்த ஒரு நிலையா இருக்கட்டும், இப்ப வந்து துன்பம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வேலை செய்யறவங்க வரல, அப்ப அது எவ்வளவு பெரிய துன்பம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் நம்ம டெய்லி ஹெல்ப் கிடைக்குது. ஒரு நாள் அவங்க வரலன்னா நம்ம அப்படியே பங்க் ஆயிடுறோம், ஐயோ ஆளே வரலேன்னு. ஆனா அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி இன்னைக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஐயோ செய்யணுமே, ஐயோ செய்யணுமே, நம்ம இன்னைக்கு செஞ்சாகணுமே, ஐயோ எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அமைதி இல்லாம இருக்கும். அப்படி நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே ஒரு கஷ்டத்துல இருப்போம், நான் செய்ய வேண்டியதா போச்சே, சே இன்னைக்கு எவ்வளோ வேலை அப்படின்னு. இதுக்காக நம்மளுக்கு ஏதோ வேற வேலை இருந்து அதை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டோன்றது கூட இல்லை. சும்மா உட்காந்துருக்க போறோம், வெட்டியா டைம் கழிக்க போறோமா இருக்கும் இருக்கும். டிவி பார்க்க போறோம், வாட்ஸ்அப் பார்க்க போறோம், மொபைல்ல உட்காந்துட்டு இருக்க போறோம், ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்க போறோமா கூட இருக்கலாம். ஆனாலும் வேலை செய்ய வேண்டி வந்துருச்சேன்னு கஷ்டப்படுறோம். சரி சில பேருக்கு உண்மையா வேலை இருக்கலாம், அது போக நம்மளுக்கு ஆள் கிடைக்கல. ஏன்னா அவங்க கூட ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு இருவாங்க, நான் வேலை செய்ய போகணும், ஸோ நான் இதை முடிச்சாகணும், அவங்க பத்தி கவலைப்பட்டேன்னா எனக்கு வேலை ஆகாது. ஆனா இந்த வேலை இல்லாம இருக்கும் பாருங்க சில பேர், அவங்களுக்கு தான் வந்து ஐயோ ரிலாக்ஸ் பண்ண முடியலையே, சும்மா இப்ப போய் பேசாம உட்காந்துருக்கலாம், அமைதியா இருக்கலாம்னு நினைச்சா இப்ப வராம எனக்கு வேலையா போச்சேன்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம வந்து அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனசுல இல்ல, நம்ம வரல இன்னைக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஒரு ஒரு கவலை இல்லாம, ஒரு அஜிடேஷன் இல்லாம, எரிச்சல் இல்லாம வேலை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸா அவங்களை வந்து இப்படி பண்றா அப்படி பண்றா எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் என்ன எப்படி காலவாரிட்டா அது இதுன்னு நம்ம சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டுவோம். வந்துட்டானா அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாளும் நம்ம சொல்றோம். இதெல்லாம் தான் துன்பம் வந்தால் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி அமைதியை தொலைக்கிறோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி பல விதமா அமைதி தொலையும். இப்ப ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், பஸ்ஸே வரல அப்படின்னாலும் அமைதி தொலையும். ஆனா அப்ப வந்து ஒரு வரையறை வைத்து கொள்ளாமல் சரி இந்த டைம் நம்மளுக்கு கிடைக்குதுல, இதுல சும்மா நிக்கிற இந்த நேரத்துல நம்ம வந்து ஜபம் பண்ணா என்ன, ட்ரெயினுக்கு நிக்கிற சமயம் ட்ரெயின் லேட்டானா என்ன, இந்த சமயத்துல நான் ஜபம் பண்றேன், அவசரமா ஓட்டமா இருக்கும் பொழுதுதான் அமைதியை ஏற்கிறோம். நம்முடைய அமைதியை எந்த சூழ்நிலையிலும் ஏத்துக்கிட்டே போயிட்டே இருந்தா என்ன, அப்படி இருக்கவங்க அமைதியை இழக்கவே மாட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த அவசரமா இருக்காங்க பாருங்க, பதற்றத்தோட சில பேர், அவங்களுக்கு தான் அமைதியே கிட்டாது. எப்படி இருந்தாலும் தான் அமைதியை லூஸ் பண்றதை விட அடுத்தவங்க அமைதியையும் கெடுத்து எல்லாரையும் சுத்தி இருக்கவங்களை எல்லாம் வந்து என்ன ஆச்சு பதற்றப்பட்டு நம்மளை வந்து அஜிடேட் பண்ணி விட்டுருவாங்க. சோ இதுதான் நம்ம வந்து உண்மையை உணர்ந்து விட்டால் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துவிடும். கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5வது அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் பயிற்சி விவரமாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண உணர்வின் பயிற்சி எப்படி செய்யறதுங்கிறதுக்கு வந்து ஒரு செயல் விளக்கம் போல இந்த சாப்டர்ன்னு சொல்றாங்க. கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டுள்ளது. சில பேர் வந்து எப்படி கர்மயோகம் எப்படி அல்டிமேட்டு ஞான யோகம் தான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதுக்கு உண்மையான பதில் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கர்மயோகம் அப்படின்ற அந்த பக்திக்கான வழிமுறை என்ன அப்படின்னா
நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டிய சாப்டர் ஐந்தாவது சாப்டர்னு புரிஞ்சுக்கணும். இந்த பேராகிராஃப் சம்மரி தான். கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்ற முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்திலிருந்து வேறுபட்டதல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். இதுதான் கிருஷ்ண யோகம், கர்ம யோக, கிருஷ்ண உணர்வு, பக்தி யோகம், கர்ம யோகம் எல்லாம் ஒன்று. ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகும். இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, ஞான யோகம்ங்கிறது என்ன? ஞானம், புரிந்து கொள்வது. புரிந்து கொண்டுட்டோம்னா பக்திக்கு போயிடலாம். அந்த ஞான யோகம் தான் பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதை அப்படின்னு சொல்றாங்க. சோ சில பேர் ஞான யோகத்திலேயே மூழ்கி நின்னு போயிடுவாங்க. அப்படி இருக்க கூடாது. ஞானம் மட்டும் நம்மளுக்கு, நம்ம இப்பவே பாருங்க, எல்லாரும் படிக்கிறோம், ஞான யோகத்துல இருக்கோம், ஞான யோகமா இருக்கு. ஆனா ஞான யோகத்தோட மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. அதை கொண்டு போய் பக்தியில கொண்டு போய் சங்கமிக்கணும். அப்பதான் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னா தியரியா படிச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? பிராக்டிக்கல் லேப்ல போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணாதானே எப்படின்னுங்கிறது புரியும். இல்லைன்னா நம்ம எப்படி குவாலிஃபை ஆன இன்ஜினியர் ஆக முடியும்? இல்ல பொட்டானிஸ்ட் ஆக முடியும், ஜுவாலஜிஸ்ட் ஆக முடியும்? பிராக்டிக்கலா பார்க்கணும் இல்லையா? அதுதான் பக்தி யோகம் தான். பிராக்டிக்கல் லைஃப், கர்ம யோகம், கர்மம் பண்ணி பார்க்கணும். வெறும் ஞானத்தை மட்டும் வளர்க்கறது கிடையாது. வேணும் ஞானம், ஆனால் ஞானம் சென்று பக்தியிலும், பக்தியிலும் கர்மத்திலும் முடியணும், சங்கமிக்கணும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலையாகும். என்ன ஞானம்ங்கிற போது என்னென்ன கிடைக்கிறது? ஆன்மாவுக்கும் பரமபுருஷ பகவானுக்குமான உறவை உணர்வது, அப்புறம் அந்த பகவானின் தன்மையை உணர்வது, இதெல்லாம் தான் ஞான யோகம். ஞானம்னா நம்ம வந்து இன்னும் பிரிலிமினரியா எவ்வளவோ இருக்கு, ஆனா அல்டிமேட் ஞானம் என்ன? இதுதான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானம். அவர் என்ன, அவருடைய வைபவம் என்ன, அவருடைய அவதாரங்கள் என்ன, அவர் எப்படி உலகத்தை படைத்தார், பாகவதம் தான் இது, ஃபுல் அண்ட் ஃபுல். இதுதான் ஞான யோகம். கடவுளின் மிகச்சிறிய அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டனாவான். ஆத்மா மாயை ஆட்சி செய்ய விரும்பும் போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கிறான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். ஆனா இந்த ஆத்மாவின் நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆத்மாவின் நிலை பரமபுருஷ பகவானுக்கு தொண்டனாக இருப்பது. அதை மறந்து இந்த மாயையில அப்படியே உட்பட்டு மூழ்கும் போதுதான் துயரங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்புகளா, இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ளவரை மாயை தானே, அதாவது இப்ப நம்ம சொன்னோம் அமைதியை இழக்கிறோம் அப்படின்லாம், உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் என்ன? மாயைனா என்ன? உண்மை அல்லாத ஒன்று. சோ அந்த உண்மை அல்லாத ஒன்றுல அந்த மாயையில மூழ்கி இருக்கும் பொழுது இல்யூஷன், கண்ணை மறைக்கும் சிலது, அதுலயே மூழ்கி அந்த இருட்டுக்குள்ள அந்த மாயையில இருக்கும் போது வெளிச்சம் எப்படி தெரியும்? நம்ம இழுத்து ஒரு கருப்பு போர்வையை போட்டு மூஞ்சியில மூடிக்கிட்டோம்னா எப்படி வெளிச்சம் நம்மளுக்கு தெரியும்? அதுதான் மாயை. நான் இப்படிதான் இருப்பேன், கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இருப்பேன், எனக்கு எல்லா உலகமும் தெரியும்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இருந்தா எப்படி வந்து நம்மளுக்கு உண்மை புரியும்? அதுதான் சொல்றாங்க. மாயின் ஆட்சியை செய்ய ஆட்சி செய்ய வரும்போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கிறான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ளவரை அதன் தேவைகளுக்காக செயலாற்றுதல் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருக்கும் போதிலும் கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்வுக்கு, இந்த ஜடத்தின் உறவுதான் வந்து அவனுக்கு மாயையும் கொடுக்கிறது. ஆனால் ஜடத்தில் இருந்தபடியே அவனால் கிருஷ்ண உணர்விலும் செயலாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கும் கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை எழுச்சி பெற செய்கின்றது. இந்த உடல், இந்த ஜடம் தான் வேண்டும். எதற்கு? இந்த ஜட உடல்ல தான் நம்ம பக்தி தொண்ட பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆத்மா இருக்குங்கிறதுக்காக, ஜடம்ங்கிறத விடணுங்கிறதுக்காக உடலை விட்டுட்டா பக்தி தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால்தான் பல பல சந்துக்கள்லாம் எனக்கு இன்னும் வாழ்வு பிறப்பி கொடு, உன்னை பாடுவதற்கான வாய்ப்பை கொடுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா பக்தி தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு இந்த உடல்ல தான் நம்மளுக்கு கிட்டுகிறது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறுகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜடத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டுள்ளான் அப்படின்னு சொல்ல. கடவுள் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. கிருஷ்ண உணர்வு செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள்.
அக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கும் கோபம் மாசி ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கும் உதவியாக அமைகின்றன. எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வில் செயல் செய்கிறோமோ அந்த அளவிற்கு இப்ப நம்ம சொன்ன கோபம் ஆசை பயம் எல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும்னு சொல்றாங்க. சோ அதற்கான வழி என்ன? ஆசையை அடக்குவது எப்படி, கோபத்தை அடக்குவது எப்படின்னா பக்தி தொண்டில் ஈடுபடுவதுன்னு கிளியரா சொல்றாங்க. சோ பக்தி தொண்டின் பக்குவத்தை அடைவதற்கு வந்து இந்த அஷ்டாங்க யோகம் ஒரு முன்னரை தானே தவிர அதுவே முழுமை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சிவா இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம், ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நீங்க மாதிரியே இருக்குது விஷயம், இப்பதான் யோசிச்சேன். அன்னைக்குதான் கோபம் ஜாஸ்தி வருதே, நம்ம எவ்வளவு கட்டுப்படுத்தணும் எதுவுமே பக்குவமா இருக்கணும் நினைச்சாலும் அன்னைக்குதான் ரொம்ப அந்த பிரச்சனைகள் அந்த நிறைய பேஸ் பண்ற மாதிரி இருக்கு. விடுபடுறதுக்கான பயிற்சியே கிடைக்காதே, பிராக்டிக்கலா உங்களுக்கு பயிற்சி அதுதான் கரெக்டா இன்னைக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிக்கலா அந்த ஃபீல்ட்லயே கொண்டு போய் போடுறாரு. நீங்க ஃபுட்பால் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் வந்தா தானே விளையாட முடியும், ஆப்போனன்ட் இருந்தா தானே விளையாட முடியும், நீங்களா போய் ஃபுட்பால் விளையாட முடியுமா? இப்பதான் நான் நினைச்சேன் நம்ம பக்குவம் ஆகணும்னு நினைச்சா லைஃப்லயே ஆக முடியாது போல இருக்கு. என்னைக்கு கோபம் வேண்டாம் இதெல்லாம் கட்டுப்பட்டு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சோமா அன்னைக்குதான் ரொம்ப பிரச்சனைகளே வருது. நீங்க வந்து அதை எதிர்நோக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பயிற்சி இருக்குல்ல, அப்பதானே நீங்க அதை அடக்க பழகுறீங்க. அந்த சிச்சுவேஷன் வர்றது உங்களுக்கு ஒரு பயிற்சி. அதான் நான் கூட சொல்லுவேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர வரதான் நம்ம பக்குவம் அடைவோம் கண்டிப்பா. இப்ப அதான் நேத்து கூட சொன்னேன் பாத்தீங்களா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நம்ம நல்லா இருந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம அமைதியா இருக்கோம்னு சொல்லிக்கிறதுல பாயிண்ட் இல்ல. ஆனாலும் இந்த ப்ரவோக்கிங் சிச்சுவேஷன்ஸ் வருது, கோபம் வரக்கூடிய சிச்சுவேஷன் வருது, அதுல நம்ம நம்ம கட்டுப்பாடோட இருக்க பழகிறோம்னா அதுதான் நம்மளுக்கு இது. ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கோபத்தை அடக்க முடியாது, ஆனா அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம். இதை எப்படி அணுகலாம்? இந்த இடத்துல நம்ம வந்து கோபம் கொள்ளாம இருந்திருக்கணும், எப்படி நம்மளால இருக்க முடியல, ஏன் முடியல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுதான் அந்த பிராக்டிக்கல் பாடம் அடுத்த தடவை வரும்போது கரெக்டா பண்ண முடியும். இப்ப அது போலவே சிலர் வந்து அதே சிச்சுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், சில பேர் வந்து அதை ஈஸியா எடுத்துக்குவாங்க, அதுக்கு ரியாக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அடாடா இது நம்ம கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தா நம்ம எப்படி பேசியிருப்போம், அவங்க வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு இருக்கும் போது அவங்க கிட்ட பேசி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது வாட் மேட் யூ பி குவயட், நானா இருந்தேன்னா கோவப்பட்டிருப்பேன், நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வர முடியும். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பகவான் போடுறாரு அப்படின்னா அது நம்மளோட ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் பாயசம் கிடைக்கும், எப்படியும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு இது வருது. அது எப்பவுமே நானும் பாத்துட்டேன் அந்த மாதிரிதான், கோவப்படக்கூடாது அமைதியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும்னா அன்னைக்குதான் கோபம் வரும், பிரச்சனைகள் வரும். எதுன்னு அது ரொம்ப பெரிய டயட் இருக்கிறதுன்னு ஈஸியா சொல்றாங்க சில பேர் எல்லாம், டயட்டிங் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப பேர் பாக்குறோம், அத மலிவா கூட பேசுறோம், ஆனா அது பயங்கரமான யோகம் கண்ணால பார்த்தா அது நம்ம சாப்பிடும் போல இருக்கும், வாயை பார்த்தா ருச்சி பார்த்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போல இருக்கும், உணர்வு எல்லாம் இது பண்ணும், அதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எல்லா நடைப்பயிற்சி எல்லாமே சொல்றோம் பாருங்க, அந்த டயட் அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான அனைத்துமே கூட பெரிய யோகம். ரெகுலரா நம்ம வாக் பண்ணணும்னு நினைக்கிறது ஆனா செய்யறது இல்ல, நம்ம ஹெல்த்துக்காக செய்யறதே இல்ல, மனசே வர்றது இல்ல, அதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நம்ம கால் வலி இருக்கு இல்லைன்னா டைம் இல்ல,
அப்படின்னு யோசிக்கிறோம், கம்பெனி இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னு எவ்வளவோ யோசிக்கிறோம். இருந்தாலும் நான் செய்யணும், எப்படியாவது நான் இதை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து போறோம் பாருங்க. அது அதுவும் பயங்கர நிஷ்ட, ரொம்ப அந்த முடிவு வரதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஆமா, இப்ப ஒவ்வொரு படியாவும் நம்ம சாண்டிங் கூட சொல்றோம்ல, சில பேரால ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு போதும், நாளைக்கு தொடவே மனசு வர்றதில்ல. அந்த சாண்டிங் பேக் கண்ணில் பட்டா செய்வோமே தவிர கண்ணில் படலன்னா தோன்றதே இல்லை, கண்ணில் பட்டாலாவது செய்வோம் அந்த மாதிரி இருக்கிறதும் ரொம்ப மன கட்டுப்பாடு, டிட்டர்மினேஷன் வீட்டில் எல்லாமே. இந்த இந்த டயட்டிங் அண்ட் எக்ஸசைஸ் ஒரு டிசிப்ளின், வாட் எவர் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும்னு நினச்சேன்னா அது அது ரொம்ப பெரிய மைண்டு கண்ட்ரோல், அதுக்கே வந்து ரொம்ப அமைதிக்காக சொன்னா நல்லா இருக்கும்ட்டு தினமுமே சொல்லிடுறேன். தூங்கும் போதோ ஏதோ ஒரு நேரத்துல நம்ம மனசு சங்கடமா இருக்கும் போது சொல்லும் போது நமக்கு ஒரு மனசுல அமைதி ஒரு தெளிவு இருக்கு. ஆமா, இந்த ஸ்லோகம் தான். என்ன சொன்னாலுமே நம்ம அந்த ரியாக்ஷன் மோடுக்கு போகவே இல்லை, அப்படியே கரெக்டா நமக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கு. ஒவ்வொருத்தரோட அனுபவம் வந்து நம்மளுக்கு எப்படி உதவுது பாருங்க. நம்ம இத கூட கடைபிடிக்கலாம் சில இடங்கள்ல நம்மளால. ஆமா, நேத்திக்கு வந்து பிரபுஜி வந்து இந்த கிளாஸ்ல ராத்திரி கிளாஸ்ல இதுதான் சொன்னாரு. மீனா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், சோ அதை ஒரே சிம்பிள் சென்டென்ஸ்ல சொல்லிட்டார். Discipline is boring but discipline is success. இது பெருமாள் தான் சொன்னார் அப்படினு சொல்லிட்டார். Discipline is boring but discipline is success. சூப்பர், கரெக்ட். எங்க வீட்ல இருக்க பசங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கிறது. இந்த இந்த ஸ்லோகம் இந்த அதான் டெய்லி சொல்லுங்க அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினு. கரெக்ட். ஏன்னா கடவுள் தான் வந்து he is the enjoyer of the world நமக்கு தெரிஞ்சிருச்சுனா நம்ம எதையுமே நம்ம எல்லாத்தையுமே டிசோன் பண்ணிருவோம். நான் கடவுளுக்கு தாசகரா சேவனா இருக்கு நம்ம. வெரி ட்ரூ. எங்க இருந்து தான் பேன வருதுன்னு தெரியல. பக்குவ நிலைன்னு வந்திருக்கலமா, பக்குவமான அமைதியை அடைய இயலும். அமைதிய பக்குவமான அமைதின்னு ஆமா, அது என்னன்னு கேக்குறீங்களா? பக்குவமான அமைதின்னு சொல்றாங்கன்னு, அதாவது உள்ள அஜிடேஷன் இருந்துகிட்டு வெளியில மட்டும் அமைதியா இருக்காம ஒரு ஒரு முழுமையான அமைதியை வந்து பக்குவமான அமைதியை சொல்லலாம். அமைதின்றதே ஒரு நல்ல இதுதான், எந்த அஜிடேஷனும் இல்லாதது. பக்குவம்ங்கிறதும் ஒரு சமநிலையான விஷயம். சோ பக்குவமான அமைதினா எவ்வளவு ஒரு முழுமையான அமைதியா இருக்கும் பாருங்க. முழுமையான அமைதி, எந்த இடத்துலயும் இருமைகளே இல்லாமல் பக்குவமா அமைதியா அமைதி நிலையில இருக்க. ஹரே கிருஷ்ணா ஜி, பொண்ணு நல்லா எல்லாரும் நல்லா இருக்கு.